محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله ولي هذا பெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அபராறுகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அபராறுடைய தன்மைகள் என்ன, அவர்கள் எந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற விஷயங்களை அல்லாஹ் மூன்று விஷயங்களை கொண்டு, அந்த மூன்று செயல்பாடுகள் அபராறுகளத்தில் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் அபராறுகள் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். அதில் முதலாவதாக யூஃபோன பின் நதிரி, அவர்கள் நேர்ச்சியை கொண்டு அவர்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் முதலில் சொல்லிவிட்டு, இரண்டாவது தன்மை யஹாபோன யோமன் கான ஷர்ருஹும் முஸ்ததீரா, நாளை மறுமை நாளை அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் எப்படி வாழுகின்றோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் வரும். மரணம் எப்படி வருகின்றதோ அப்படித்தான் நம்முடைய மறு உலக வாழ்க்கை இருக்கும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்திலே நன்மைகள் செய்து நல்ல அடியாளர்களாக இந்த உலகை விட்டு மறையக்கூடிய எத்தனையோ நல்ல அடியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாளை மறுமையிலே நடைபெறக்கூடிய விஷயங்கள் அமளி தும்மலிகள், மறுமை நாளுடைய அமளி தும்மலிகள் என்று நிறைய உண்டு. அந்த நாளையை பற்றி அவர்கள் சிறு எண்ணமாவது அவரிடத்திலே அல்லாஹுடைய அச்சம் நிறைந்து காணப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், யஹாபூன யோமன், அவர்கள் ஒரு நாளை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நாளில் மிக அது கடுமையான நாளாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான். ஆக நல்லடியார்களுக்கு சாலிகன்கள் முத்தகின்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்லடியார்கள் நாளை மறுமையில எந்தவித பயமும் கவலையும் துக்கமும் இல்லாமல் தான் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுக்கென்று பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய கவலை அந்த பயம் என்பது அவர்களுக்கும் இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக மறுமை நாளை பயப்படக்கூடியவர்கள், உலகத்திலே நாளை மறுமை நாள் வரும், அந்த நாளிலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து உலகத்தில் மரணித்தவர்கள் அனைத்து பேர்களையும் நாளை மறுமையில் கொண்டு வந்து சேர்ப்பான். சேர்க்கக்கூடிய நேரத்திலே நமக்கு விசாரணை நடைபெறும். விசாரணைக்கு பிறகு நன்மை தீமையை பிரித்தறியப்பட்டு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முறைகளை, நன்மையை செய்தவர்களுக்கு நல்ல விஷயங்களையும் தீமை செய்தவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படும் என்ற விஷயத்தை மனிதர் நினைத்து நினைத்து இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறையச்சத்தோடு அந்த நாளை பயந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் அபராதிகள் என்ற அந்தஸ்தை பெற முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்றைக்கு நாம நிறைய பேர் ஒரு சிலர் யாரையும் குறை சொல்வதற்கில்லை, இருந்தாலும் கூட அதிகமான நபர்கள் இதை செய்வதிலே நாம் தவறளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் கவனம். ஆக அல்லாஹ் மூன்றாவதாக என்ன சொல்கின்றான், தெய்மோன தாழம அலா ஹப்பிஹி, அந்த உணவின் மீது அதிக பிரியம் இருக்கக்கூடிய நிலையில் அவன் ஏழைகளுக்கு உணவளிப்பது, உணவை தரக்கூடியவனாக உணவளிக்கக்கூடியவனாக இருப்பான். யாருக்கு என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், எத்தீம நிஸ்கீனம் எத்தீமம் வசீரா, ஏழை எளியவர்களுக்கு எத்தீமாக இருக்கக்கூடிய எத்தீம் என்று சொன்னால் அனாதைகள், அவர்களுக்கும் அசீர் என்று சொன்னால் கைதிகள். ஆக இந்த மூன்று நபர்களுக்கும் உணவின் மீது பிரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் உணவளிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த அலா ஹுப்பிஹி என்ற பிரியம் இருப்பதின் மீது, பிரியத்தின் மீது என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள். ஒன்று, முதலாவது அந்த உணவின் மீது தனக்கு பிரியம் அதிகமாக இருக்கின்றது, அந்த உணவு தனக்கு பிடித்தமான உணவாக இருக்கின்றது, வெறி யாருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்படி இருந்தாலும் கூட தனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான உணவாக இருந்தாலும் அந்த உணவை அவர்கள் சாப்பிடாமல் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது என்ற கருத்தையும் இந்த இடத்துல வைக்கலாம். அடுத்தது இரண்டாவது கருத்தை நான் பார்க்கும் பொழுது, இந்த உணவு மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்கும், மற்றவர்களுக்கு கொடுப்பதை அவர்கள் விருப்பத்தோடு பிரியத்தோடு உணவு அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற பிரியத்தோடு முஹப்பத்தோடு அவர்கள் கொடுக்க உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தையும் வைக்கலாம். மூன்றாவது, இந்த உணவளிப்பது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமாக இருக்கிறது என்ற விஷயத்தினால் அவர்கள் உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று இப்படி மூன்று விதமான கருத்துக்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தருகின்றார்கள். ஆக எப்படி நாம் அர்த்தம் வைத்தாலும் முதல் கருத்திலே நாம் பார்க்கும் பொழுது உணவு அது நமக்கு பிரியமாக இருக்கிறது என்ற நிலையில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு அது விளக்கமாக இருக்கின்றது.
இருந்தது. நபிசுலாம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அல்லாஹ் குரானிலே அதையும் சொல்லி தருகின்றான், ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், உங்களுக்கு எது பிரியமாக இருக்கின்றதோ அதை நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் செலவு செய்தவர்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆக நமக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ, அது நமக்கு தேவையாக இருக்கின்றதோ, அதை நாம் அடுத்தவர்களுக்காக செலவு செய்யும் பொழுதுதான் நாம் உண்மையாக செலவு செய்தவர்களாக ஆக முடியும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டியிருந்தார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உன்னுடைய சகோதரருக்கு எது பிரியமாக இருக்கின்றதோ அதையே நீயும் பிரியப்படும் என்பதாக சொல்வார்கள். உனக்கு எது பிரியமாக இருக்கின்றதோ அதையும் உன்னுடைய சகோதரனுக்கு நீ பிரியப்பட வேண்டும். நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அதே போன்று தன்னுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இருக்கும் என்பதை விளங்கி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எதை விரும்புகின்றோமோ நல்ல ஆடை உடுத்த வேண்டும், நல்ல உணவு சாப்பிட வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்புகின்றோமே, இதையே தன்னுடைய சகோதரனுக்கும் முஸ்லீம் சகோதரனுக்கும் நாம் விரும்ப வேண்டும் என்பதை நபிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், அடுத்தவங்க எக்கேடு போனா நமக்கு என்ன என்று நாம் இருக்கக்கூடாது. ஆக அதைத்தான் நபிஸ்லாம் அவர்களும் அல்லாஹும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்கள் பிரியப்படுவதை, உங்களுக்கு எதை நீங்கள் பிரியப்படுகின்றீர்களோ அதை பிறருக்கு நீங்கள் பிரிய செலவு செய்யாதவரை நீங்கள் உண்மையான செலவு செய்தவர்களாக ஆக முடியாது என்று ரப்பு சொல்லித் தருகின்றான். ஆக அந்த வரிசையை பார்க்கும் பொழுது உணவு நமக்கு மிக பிரியமாக இருக்கின்றது. நமக்கு பிரியமான உணவு, சிலருக்கு சில உணவுகள் ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி உணவுகள் தயாராக இருந்தாலும், தயார் செய்யப்பட்டாலும், அந்த உணவுகள் தாங்கள் சாப்பிடாமல், தனக்கு பிரியமான உணவை தாங்கள் சாப்பிடாமல் தன்னுடைய நஷ்டை கட்டுப்படுத்திக் கொண்டு அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அபராதிகள் என்ற அந்தஸ்தை பெற முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் என்பதாக பார்க்கலாம். அடுத்தது இரண்டாவது கருத்தை வைத்தாலும், அந்த உணவை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் பிரியத்தோடு முகப்பத்தோடு கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்கிறது எதை வேண்டாம் இருப்பா, எதை சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லையே என்பதற்காக நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்மை போன்று நாம் எப்படி வயிறார உணவு அருந்துகின்றோமோ அதே போல நம்ம உணவு கொடுப்பதை பிரியப்பட வேண்டும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் உணவு கொடுப்பதனால் அல்லாஹ்விடத்திலே நமக்கு நிறைய அந்தஸ்துகள் இருக்கின்றது என்பதை விளங்கி அறிந்து நாம் என்ன செய்யணும், அதற்காக நாம் உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டாவது கருத்தையும் அது தோதுவாக அமையும். மூன்றாவது கருத்து, உணவளிப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் மறுமையில ஹதீஸே புதுசே நபிசுலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில நான் பசியோடு இருந்து என்னுடைய பசியை தீர்த்தாயா என்று அடியாளத்தில கேட்கும் பொழுது, யா ரப்பே உனக்கு பசி வருமா என்று கேட்ட பொழுது, என்னுடைய இந்த அடியான் பசியோடு அவன் தவித்துக் கொண்டிருந்தான், அவனுடைய பசியை தீர்ப்பதற்கு நீ முயற்சி செய்தாயா, அதனால் நீ அவனுடைய பசியை தீர்த்திருந்தால் என்னை நீ அவனிடை கண்டிருப்பாய் என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்பதாக ஹதீஸே புதுசியை நாம் பார்க்கின்றோம். ஆக எந்த அர்த்தங்களை வைத்தாலும் எல்லாமே அது சரியானதாக முறையானதாக இருக்கும் என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான் மிஸ்கின். பொதுவாக ஏன் இந்த மூன்று நபர்களின் இடத்திலே அல்லாஹ் முக்கியமாக குறிப்பிடுகின்றான், ஏழையையும் அனாதையையும் கைதிகளையும் அல்லாஹ் குறிப்பிடுவதற்குரிய காரணம் என்ன? ஏழைகள் என்று சொன்னால் அவன் சம்பாதிப்பதற்கு வெளியே போய் சம்பாதிப்பதற்குரிய வசதி வாய்ப்பு, ஆரோக்கியம் குறைவு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டவனாக, திராணியற்றவனாக இருக்கக்கூடியவனாக இருப்பான் ஏழை என்பவன். ஆக அடுத்த நேர மிஸ்கின் என்று சொன்னால் அடுத்த நேர உணவிற்கு கூட வழியில்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆக அவனுக்கு உணவளிப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. ஆக அதை அல்லாஹ் விரும்புகின்றான். குர்ஆனில் எல்லா இடங்களிலேயும் எந்த பாவத்தை ஒரு மனிதன் தவறை குற்றத்தை செய்துவிட்டால் அதற்குரிய குற்ற பரிகாரம் என்று வரும் பொழுது அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ் சொல்கின்ற சட்டம் எது என்று சொன்னால் குற்ற பரிகாரம், கஃபார் என்று சொல்லக்கூடிய குற்ற பரிகாரம் ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் இரண்டாவதாக சொல்கின்றான் எத்தீம் என்று சொல்கின்றான், அனாதைகளை சொல்கின்றான். அனாதைகள் என்று சொன்னால் தந்தையை இழந்தவர்கள். தந்தையை இழந்தவர்களுக்கு வழக்கத்திலே நாம் என்ன சொல்லுவோம், அனாதை என்பதாக சொல்லுவோம். 15 வயது வரை அனாதைகள் என்ற பெயரிலேயே இருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தனித்தன்மை பெற்று தனியாக சம்பாதிக்க நிலை வரக்கூடிய நேரத்திலே அந்த பெயர் மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும், இன்றைக்கு யாரையாவது அந்த மாதிரி ஆளுகிற திட்டதா இருந்தா, 50 வருஷம் கழிச்சு திட்டதா இருந்தாலும் நீ அனாதை தானே என்று நாம் சாதாரணமாக வார்த்தைகளை கொட்டக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஆக எத்தனை காலமாக இருந்தாலும் அனாதைகளை அனாதைகள் என்று நாம் கேவலமாக இழிவாக பேசிவிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதத்தில், அவர்கள் திக்கற்றவர்களாக திராணியற்றவர்களாக இருக்கின்றார்கள், வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள், அதனால் அவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும், அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மூன்றாவது அசீர் என்ற வார்த்தை. அசீர் என்பதற்கு நிறைய கருத்துக்களை சொல்லுவார்கள். முதல் அசல் கருத்து கைதிகள்.
சிறையில் யார் சிறைப்பட்டிருக்கின்றார்களோ அந்த கைதிகள் சம்பாதிப்பதற்கு வசதி இல்லாத வழி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆக அவளுடைய பசியை போக்கிக் கொள்வதற்குரிய வழிவகை அவர்களுக்கு கிடையாது. அதனால் அந்த கைதிகளுக்கு நாம் என்ன செய்வது? உணவளிப்பது. இரண்டாவது, வழிப்போக்கர்கள் யார் கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கின்றார்களோ அவர்களையும் குறிக்கும், அதே போல பெண்களையும் குறிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய பெண்களுடைய விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெண்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம், அவர்கள் உங்களிடத்திலே கைதிகளை கொண்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக பெண்களையும் குறிக்கும். அடுத்தது முஃபஸ்ஸிரீன் நமக்கு விளக்கம் தெரிகின்றார்கள், இந்த அசீர் என்ற வார்த்தை இருக்கின்றது கடன் பட்டவர்களுக்கும் குறிக்கும். காரணம், கடன் பட்டவர்கள் யார் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் கடனை அடைப்பதற்கு சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கடனை நாம் தீர்த்து வைப்பதற்கு கடனை அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற அர்த்தமும் இங்கே வைக்கலாம். ஆக இப்படி பலவிதமான அர்த்தங்களை கொண்ட நிறைய விஷயங்களை, இன்னும் பல விஷயங்களை பொதிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வசனம், இந்த மூன்று விஷயங்கள் யார் யாரிடத்தில் இருக்கின்றதோ, நேர்ச்சியை செய்யக்கூடிய நேர்ச்சியை போன்று கடமையான விஷயங்களில் நபிலான வணக்கங்களை செய்வார்கள். இரண்டாவது, மறுமை நாளை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது, ஏழை எளியவர்களுக்கும் கைதிகளுக்கும் அனாதிகளுக்கும் உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அபராதம் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். இதர கருத்து அல்லாஹ் சொருக்கவாசிகளுக்கு தரக்கூடிய ஞாபகத்துகளை அற்புதைகளை அல்லாஹ் சொல்ல இருக்கின்றான். ஆக உலகில் வாழும் காலமெல்லாம் இந்த மூன்று தன்மைகளையும் நம்மிடத்திலே கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை நாம் செய்வோமாக. அல்லாஹ் அது கல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله